ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாப்பாட்டு உலகம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சன்னா பிரியாணி. ஸோ கொண்டக்கடலை பிரியாணி இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எப்பயாச்சும் பிரியாணி சாப்பிடணும் போல தோணும், அப்போ கூட அது சீக்கிரமாக உடனே சக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க, அதில் வந்து பட்டை, லவங்கம், ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதை வந்து பவுடர் வச்சுக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப் அளவு புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கப் அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சொல்லாமல் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க, அது ஓரமாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து ஒரு கப் சுண்டல் எடுத்துருக்கு, நல்லா இதை வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது ஓரமாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருந்தேன், நல்லா வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கடலை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து கல்பாசிப்பூ, லவங்கம், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாக எண்ணெய்க்குள்ளே இறங்கணும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா வந்து இந்த மாதிரி நீளம் இல்லாமல் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல பவுடர் அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வும் சிம்மில் வச்சுருங்க. நான் இன்றைக்கி வந்து 3 தக்காளி இந்த மாதிரி இல்லாமல் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட், அதை அப்படியே சேர்த்துக்கோங்க ஃபுல்லாத்தையும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து 5 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம சுண்டலாக சேர்த்துடலாம். 1 கப் சுண்டல் ஃபுல்லாக சேர்த்துருங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் தொக்கு மாதிரி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஸோ இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து 10-15 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போ நீங்களே இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜை வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு வந்து 2 கப் தண்ணி வந்து கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். ஸோ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ லாஸ்ட்டில் வந்து புதினெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொதி இந்த மாதிரி மேலே கொதி வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரை மூடிடலாம். மூடி வச்சுட்டு விசில் வச்சுருங்க. 2 விசில் வைங்க போதும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்போயுமே வந்து பிரியாணி வந்து ஓரத்துலேருந்து எடுக்கணும். ஸோ மெதுவாக எடுங்க. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸில், உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த சின்ன பிரியாணிக்கு வந்து ரைத்தா, கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக வச்சு சாப்பிடலாம். சொல்லாத்தும் கண்டிப்பாக சர்வ் பண்ணுங்கள். நீங்களே ஈஸியாக பண்ணி முடிச்சா ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.